பின்னால் கிடைக்கும் அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும் படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அறிவு ஒளி அவர் குரல்களில் எல்லாம் ஆர்வு ஒளி இவர்க்கு நாம் தாம் கற்பிப்போம் இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம் இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம் அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும் படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம். மன்னர் காலத்தில் பகைவர்கள் நுழைய முடியாத ஊர் பூம்புகார் என்னும் சிறப்பிற்கும் சிலப்பதிகாரம் என்னும் பெரும் காப்பியத்தின் அடித்தளமான கற்புக்கரசி கண்ணகி, அவள் கணவன் கோவலனின் வரலாற்றை அறியாதவர் இருக்க முடியாது. காசிலம்பு கைகளில் ஏந்தும் கண்ணகி சிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாற்றை வீதியில் வந்து செல்வோருக்கு உணர்த்துகிறது. பாடம் கற்றுத்தந்தால் மட்டும் போதுமா? அதை அவர்கள் எவ்வளவு புரிந்து கொண்டார்கள் என்பதை அறியவும் வேண்டுமல்லவா? நீங்களா அதில் சேர்ந்து படிச்சீங்களா? நானும் சேர்ந்து படிச்சிருக்கோம். படிச்சிருக்கீங்க? இப்போ நீங்கள் முன்னாடி இருந்தது படிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்போ அவங்க மகன் உங்களுக்கு படிக்க சொல்லி தந்திருக்காங்க, அந்த படித்து நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்க படித்து கற்றுக் கொடுத்ததுப்பா நாங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கணக்கெலாம் தெரியும். ஒரு கடைக்கு கண்ணிக்கு போகிறோன்னா அந்த என்னென்ன போட்டிருக்காங்க விலையை நம்ம வந்து அங்கே போட்டிருக்க விலையை கண்டு நாங்கள் அதை படித்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கடைக்கு கண்ணிக்கு போகிறத சவுளி கடைக்கு போகிறதா இருந்தால் கூட ஒரு புடையை எடுத்து விலை கேட்டாலும் அதை வந்து அது போட்டிருக்க விலையை கண்டு நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் ஒரு பஸ்ஸுக்கு அங்கங்கே போய் முன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த கல்வி இந்த இதில் நாங்கள் படிக்கலை. படிக்கலைங்கிறதுனால எங்களுக்கு எங்கே போனாலும் எங்களுக்கு பஸ்ஸுலாம் தெரியாது. இப்போ எங்கள் சீர்காழி போனால் கூட எங்களுக்கு பஸ் தெரியும். இடத்துல கொஞ்சம் தூரமாக போனால் பஸ்ஸு எந்த பஸ்ஸுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி வந்துடுவோம். அப்படிலாம் இப்போ நல்லா படிச்சுக்கிட்டோம், நல்லாவும் தெரியுது எங்களுக்கு. இப்போ படித்ததுனால தான் உங்களுக்கு போக முடியுது, முன்னாடி படிக்காததுனால போகாமல் இருந்தீங்களா? படிக்காததுனால போனால் ஒருத்தர் போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம், இந்த பஸ் எங்கே போகுதுங்க அப்படின்னு கேட்போம். அவங்க ஏதாவது ஒரு ஊரை சொல்லிவிடுவாங்க. சரி என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டு இப்போ எங்களுக்காக எங்கள் யூக்கத்தை மனசில் வச்சுட்டு படித்து தான் நம்ம மின்னுக்கு வரணும், நம்ம படிக்காதனால நம்ம இன்னொருத்தவங்களும் போய் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி நாங்கள் இப்போ படித்து நாங்கள் மின்னுக்கு நல்லா படி. இப்போ நீங்கள் படிக்க முன்னாடி வந்து படிக்காமல் இருந்தீங்க, இப்போ வந்து படிச்சிருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா? படிக்க வைக்கிறேன். விதை நன்றாக இருந்தால் விருட்சமாக இருக்கும். இந்த சின்னஞ்சிறார்களின் அக்கறையான படிப்பு நாளைய பாரதத்தை வலுப்படுத்தும். அறிவொளி வணக்கம். நம்ம இப்ப அறிவொளி தீபத்துல 1, 2, 3 பகுதிகளையும் பார்த்து முடிச்சு தொடர்கல்விக்கு வந்திருக்கோம். தொடர்கல்விக்கு வந்து இப்ப தடுப்பூசி, சுற்றுப்புற சுகாதாரம் இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி நம்ம கலந்துரையாடி இருக்கோம். இன்னைக்கு பாடம் என்னன்னா சிறு சேமிப்பு. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து தொழில் செய்யறவங்க, நெசவு தொழில் செஞ்சு தானே இங்க வரீங்க சாயங்காலத்துல. அதனால சேமிப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம், சம்பாதிக்கிறீங்க. அதனால அதை எப்படி சேகரிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும், நீங்க சம்பாதிக்கிற காசை எப்படி சேர்க்கறீங்க அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லணும். எப்படி சேர்க்கறீங்க? அட்டை கட்டி. சொல்லு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால ஏன் சேக்கற நீனு?
அறிவொளி மூலமா வந்து எழுத படிக்கலாம் தெரியும். உங்க பேர்ல வந்து ஒரு புத்தகத்தை நீங்க திறந்துக்கணும். அங்க புத்தகத்தை வச்சுட்டு அங்க உங்கள்ட்ட சேர்ற பணங்களை 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படி சேரும் பொழுது அதை கொண்டு நீங்க அந்த போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகத்துல வந்து போட்டு மாசா மாசம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், மாசம் 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை அதுல சேர்க்க வந்து தயார் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட தொகையை இப்ப 10 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசம், அது வந்து 5 வருஷம் இப்ப சிறு சேமிப்புன்ற ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லி அந்த 5 வருஷத்துல உங்களுக்கு 600 ரூபாய் நீங்க கட்டுவீங்க. அதுக்கு 200 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு வட்டி போட்டு உங்களுக்கு 800 ரூபாய் கிடைக்கும். அதனால உங்களுக்கு என்ன மாசம் மாசம் நீங்க 10 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது மாதிரி நீங்க அஞ்சலகத்திலையும் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுக்கு படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க இத இப்ப அறிவொளி இதுல வந்து தொடர்கல்வியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்கல்வி முடிஞ்ச பிறகு நீங்க 18 வயசு ஆயிடுது, நேரா 10வது போகணும்னு ஆசை இருக்குல்ல? பேர் என்ன? தேவன். எத்தனாவது படிக்கிற? படிக்கிற 3வதோட பாட்டுட்டேன். எப்ப நீ பாட்டுனாங்க? மினியர் பாடு. ஏன் நீ பாட்டுனாங்க? வீட்டுல தங்கச்சி இருந்துச்சு, அதை பாத்துக்கணும், அம்மா வேலைக்கு போகணும், சமைக்கணும், அதனால. அப்பா இருக்காங்களா? அப்பா இல்ல. இல்லீங்களா? இல்ல. சரி, உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்லையா? படிக்கணும் ஆசையா இருந்துச்சு, தங்கச்சிங்களை பாத்துக்கணும், வீட்டுல கஷ்டமா இருந்துச்சு, அதனால பாட்டியாச்சு. அறிவுலகத்துல வந்து படிக்கலாம்ல? படிப்பியா? படிக்கணும். எத்தனை வரைக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு? 10வது வரைக்கும் படிக்கணும் ஆசையா இருக்கு. முதல் முதலாக ஆட்கள் சேர்க்கும்போது யாருமே இந்த பகுதியில் வெளியில் வருவதற்கு கூச்ச சுபாவப்படுவார்கள், யாருமே சரியா வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல வெளியில வர்றதுக்கு முஸ்லிம் பெண்கள்னாலுமே யாரும் வெளியில அனுப்ப மாட்டாங்க. அறிவொளி இயக்கத்தின் மூலம் விழிப்புணர்ச்சி அவங்க மனதில் ஏற்பட்டு அந்த விழிப்புணர்ச்சியின் மூலம் அவங்க நல்ல தானாக யாராவது அப்பாங்க கட் பண்ணா கூட அவங்க அறிவொளி இயக்கத்துல இது மாதிரி சொன்னாங்க, அதனால நாங்க இது மாதிரி தான் நடப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லி வெளியில வந்து நல்லா படிச்சு அவங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளும். அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஊதுவத்தை தயாரிக்கிறார்கள். விரல்களின் வேகம் போன்று இவர்கள் கல்வி கற்பதின் பால் காட்டும் ஆர்வத்தின் வேகமும் அதிகம். ஊதுவத்தி போல் இவர்கள் வாழ்க்கை மனம் வீசாதா அதாவது அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தமாக மகளிர் அமைப்புகளை வந்து செயல்படுத்துறது மூலமாக முதல்ல வந்து பஞ்சாயத்து ராஜ்ன்ற பயிற்சி கொடுத்து அந்த பெண்கள் வந்து 30% அவங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ற அந்த பயிற்சி கொடுத்தோம். அடுத்ததாக 40 பெண்களுக்கு ஒரு ஒரு ஊராட்சியிலேருந்து 40 பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சின்ற இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்தோம். குனிஞ்சு நிமிந்து பாடுபட்டு கூலி வாங்குற நேரம் வெறும் குத்து மதிப்பு கணக்கு தானா யோசிங்க கொஞ்ச நேரம். கணிஞ்சு தொங்குற பழக்கொலையா தொடர்கல்வி தாங்க, இனி கவலை இல்ல எழுத படிக்க கத்துக்கலாம் வாங்க. கணிஞ்சு தொங்குற பழக்கொலையா தொடர்கல்வி தாங்க, இனி கவலை இல்ல எழுத படிக்க கத்துக்கலாம் வாங்க. கண்ணிருந்தோம் குருடங்களா காலம் பூராவும் காலம் கடத்துறது நியாயங்களா நாடு என்னாகும். கண்ணிருந்தோம் குருடங்களா காலம் பூராவும் காலம் கடத்துறது நியாயங்களா நாடு என்னாகும். இன்னும் தான் யோசிப்பதில் ஏது நியாயங்க, நீங்க எழுத படிக்க ஏத்த இடம் தொடர்கல்வி தாங்க. இன்னும் தான் யோசிப்பதில் ஏது நியாயங்க, நீங்க எழுத படிக்க ஏத்த இடம் தொடர்கல்வி தாங்க. தனநண்ணா தனநண்ணா தனநானா தன தனநானா தனநானா.
எம்ப்ராய்டரி போடுதல், கூடை பின்னுதல் போன்ற பயிற்சிகள் பெண்களுக்கு சொல்லி தருவதோடு முதியவர்களுக்கும் அவர்களுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதுல வந்து நிறைய முதியோர்கள் எல்லாம் வந்து கல்வி கற்றுக்கிறாங்க. வேலைக்கு போறவங்களும் வந்து ஈவினிங்ல சாயந்தரத்துல வந்து இங்க படிக்கணும், இங்க படிச்சோம்னா நம்ம இதெல்லாம் கத்துக்கலாம். நமக்கு வந்து அவங்க வந்து கூலியெல்லாம் வாங்குறதுனா கூட கஷ்டமா இருக்குது. ஏதாவது ஒரு வேலைக்கு போனாங்கன்னா எவ்வளவு கட்டு இது பண்ணிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கணக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கல்வி ஆரம்பிச்சதுல அவங்களே வந்து அவங்களோட கணக்கெல்லாம் வந்து பாத்துக்க முடியுது. என் பேரு சுப்பிரமணி, அறிவொளி வளர்கல்வி இயக்கத்துல பஞ்சாயத்து ஒருங்கிற இருந்துட்டு இருக்கிறேன். என் மையத்துல படிக்கிறவங்களுக்கு, ரொம்ப வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவங்களுக்கு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து ஐஆர்டிபி, இந்த தாட்கோ, இந்த மாதிரி லோன்கள்லாம் வாங்கி கொடுத்து இவங்க வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு அதிகப்படுத்திட்டு வரேன் நான். இவங்களும் ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டுருக்காங்க. இன்னும் மையத்துக்கு வர்றவங்க ரொம்ப வறுமையான சூழ்நிலையும் இருக்காங்க, அவங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். தொடர்கல்வியில் புத்தகம் வாசிப்பு என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாகும். வியர்வை சிந்தும் தொழிலாளர்கள் ஓய்வு நேரத்தில் புத்தகம் வாசிக்கும் கற்றறிவாளர்களாக மாற்றும் பணியில் தொடர்கல்வி தளிர் நடை போட்டு கொண்டிருக்கிறது. அடிப்படை எழுத்தறிவு வந்த பின்பு அதை மேலும் வளர்த்து கொள்ளும் ஆர்வத்தை உண்டு பண்ண தொடர்கல்வியின் நூலகங்களின் பங்கு மகத்தானது. என் பொறுப்புல நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து படிச்சவங்க படிக்காதவங்க இப்ப கற்போரும் சேர்ந்து லைப்ரரி நூலகத்துல எடுத்து புத்தகங்கள் படிக்கிறாங்க. படிச்சு அதுல இருந்து பயன்பெறாங்க. அதோட மட்டுமில்ல, வாழ்க்கை தரத்திலையும் உயர்றதுக்காக தொழிற்கல்வியும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டு வர்றோம். எல்லாத்துக்கும் அறிவொளி வணக்கம். சரி, இன்னைக்கு பாடம் வந்து வங்கி தந்த வாழ்வை பத்தி பேசுவோம். ஒரு இளைஞன் வந்து பழங்க வியாபாரம் பண்ணி அன்றாட பொழைச்சிட்டு வந்தான். அவங்ககிட்ட கையில் காசு பணம் இல்லாதனால அப்பப்போ கடன் வாங்கிக்கிறது, அப்பப்போ அந்த கடனை திருப்பி அடைச்சிடுறது, அந்த வியாபாரத்துக்கு கிடைக்கிற லாபத்தை வச்சு குடும்பம் நடத்திட்டு இப்படி வர்றான். இப்படியே இருந்துட்டு இருந்தா சேமிச்சு வைக்க முடியாது. ஏதோ ஒரு அவசரம் ஆத்துறதுக்கு பணம் இல்லாமல் கடன் வாங்கிட்டு தெரிய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் கஷ்டம் தானே. அதனால இப்ப நம்ம மையத்துல ஏற்கனவே லோன் வாங்கினவங்க இப்ப ஒரு அளவுக்கு வாழ்க்கை தரத்துல நல்லபடியா இருக்காங்கல்ல, அது மாதிரி வங்கி கடன்ல லோன் இதெல்லாம் தர்றாங்க. இப்ப நீங்க அந்த அறிவொளி மையத்துக்கு விடாம வந்தீங்கன்னா இந்த அரசு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திச்சு உங்களுக்கு நான் வாங்கி தரேன். ஆனா வண்ணா ஈனாய் என்ன ஊனாவு அண்ணா, ஏனா ஏ என்னாய் என்னவோ நாவோ வண்ணா அவ்வண்ணா கண்ணா. ஆனா ஆவண்ணா ஈனாய் என்னா ஊனா ஊவண்ணா, ஏனா ஏ என்னா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா அக்கண்ணா. அறிவொளியில் அறிவொளியில் நம்ம அறிவொளியில் நம்ம அறிவொளியில் சேர்ந்ததால அழகழகா படித்ததால அப்போ நான் தப்பேரை எழுதுறேன், என்னோட அழகான பேரை எழுதுறேன். அறிவொளியில் சேர்ந்ததால அழகழகா படித்ததால அப்போ நான் தப்பேரை எழுதுறேன், என்னோட அழகான பேரை எழுதுறேன். ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா, ஏனா ஏயண்ணா ஈயண்ணா ஓனா, புத்தகத்தை அறிவொளி புத்தகத்தை அறிவொளி புத்தகத்தை படித்ததால புழு இங்கு பேனாவால கையெழுத்த நோட்டில் போடுறேன், என்னோட கையெழுத்த நோட்டில் போடுறேன்.
புத்தகத்தை படிச்சதால புழு இங்கு பேனாவால கையெழுத்த நோட்டில் போடுறேன், என்னோட கையெழுத்த நோட்டில் போடுறேன். ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஏனா ஏயண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா ஆனா வண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா கண்ணா. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தினரின் பணிகள் தொடரட்டும், சிறக்கட்டும். வணக்கம்.